ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2024 மும்பை இந்தியன்ஸோட புதிய ஸ்குவாட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அதாவது வந்து என்னென்ன இடத்துல அவங்களுக்கு மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரைம் இஷ்யூ அப்படின்னா பியூஷ் சாவ்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஸ்பின்னர் இல்லை. ஸோ பியூஷ் சாவ்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் ஐபிஎல் 2023 கேட்டுட்டு இருந்தோம். பட் ஐபிஎல் 2024 வரும்போது பியூஷ் சாவ்லா பிளஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தரமான ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த டீம் கிட்ட இருந்து பார்க்கலாம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்து ஸ்பின்னர்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து எந்த லெவலில் வந்துட்டு நமக்கு அந்த பிளேயர்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் சகலை கூட நம்ம வந்து ட்ரேடு கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட ப்ரைமரி ஸ்பின்னர்னால் வந்து பார்த்திங்கன்னா சகல் தான். ஸோ எல்லாருமே சொல்கிறது சகல ட்ரேடு கேட்கலாம் அப்படின்னு. பட் கண்டிப்பாக வந்து சகல ராஜஸ்தான் தரமாட்டாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வந்துட்டு நல்லாயிருக்கு. இப்போ ஜோ ரூட்டுமே வந்து ஸ்பின்னிங் போடுவார். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா இருக்கார். ஓவர்சீஸ் ஸ்பின்னரை நம்ம எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் வந்து 5 பிளேயர்ஸை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜெய்சான் பெகரண்டாஃப், மெரிடித், ஜெய் ரிச்சர்ட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி வந்துட்டு நம்ம ஆக்குபைடு வித் ப்ரைம் ஓவர்சீஸ் பேஸஸ். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பேரை கழட்டி விட்டு ஸ்பின்ல வந்துட்டு ரெண்டு பேரை தூக்கி வச்சோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா அது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஜோ ரூட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பின் பிரச்சனையும் முடிஞ்சது, டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் பிரச்சனையும் முடிஞ்சு. ஸோ ஜோ ரூட்டை அவங்க கொடுப்பாங்களா அப்படி இல்லை அப்படின்னா இப்போ டொமஸ்டிக் சைடில் நிறைய பேர் வந்துட்டு சமையல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் எடுக்கணும். அடுத்தது வந்துட்டு ஃபினிஷிங்க்கு தரமான வந்துட்டு இந்தியன் பிளேயர் வேணும். இப்போ டிம் டேவிட்டுக்கு வந்து அசஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தரமான இந்தியன் ஃபினிஷர் ஹூ கேன் பவுல் அ லிட்டில் பிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎல்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம், தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறது ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் ஹீ கேன் ஓப்பன் டூ. அடுத்தது ஃபினிஷிங்கில் வந்துட்டு அவர் வந்து பவுலிங்கும் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வேணும். அடுத்தது ஸ்பின்னர்ஸ் ப்ரைமரி பிளேயரும் வேணும், பேக்கப் பிளேயரும் வேணும். ஓவர்சீஸ் அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ப்ரைமரி தேவைகளாக இருந்துகிட்ருக்கு. புதிய ஸ்குவாட் இதை வச்சு அமைஞ்சால் தான் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தான ஸ்குவாடாக தெரியவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இல்லாமல் மும்பை வேறு என்ன இஷ்யூவில் வந்து மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.